தமிழக அரசியலில் இரு பெரும் கட்சியான அதிமுக மற்றும் திமுகவும் அறிக்கைகள் மூலமாக சண்டை போட்டுட்டு வந்தாங்க இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சியால் சமூக வலைதளங்களில் இரு கட்சிகளும் மோதி கொள்ளுவது மக்களுக்கு பெரும் சுவாரஸ்யமாக இருக்கா சமீப காலமாகவே திமுக இந்த எதிர்ப்பு கட்சின்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டுட்டு வராங்க இது திமுகவிற்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கா திமுக ஐடி விங்கை மாநில செயலாளரும் எம்எல்ஏவுமான பிடி பழனிவேல் தியாகராஜன் அதிமுக ஐடி விங்கை கவனிக்கும் ராஜ சத்தியன் மற்றும் சிவகங்கை ராமச்சந்திரன் ஆகியோரும் அறிவுரை கூறி எழுதிய கடிதத்தில் திமுக ஐடி விங் அசிங்கப்பட்டு தவிக்கின்றதாம் தனது ஆன்மீக பற்று குடும்பத்தினர் கடவுள் நம்பிக்கை பாரம்பரிய இறைப்பணி குறித்து எடுத்து கூறி அதிமுக ஐடி விங்கை நிர்வாகிகளுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் அதில் அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரில் நடக்கும் கட்சியின் பொறுப்பு வகித்து வரும் தம்பிகள் ராஜ் சத்யன் சிவகங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு இருவருக்கும் அண்ணன் என்ற முறையில் நான் அறிவுரை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்து மதத்தில் சுதந்திரத்தையும் வழிபாட்டு உரிமையும் பெற்றுத்தரும் நோக்கோடு தான் திராவிட இயக்கம் நீதிக்கட்சி காலத்திலிருந்து இருந்து நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகின்றது இறை நம்பிக்கை என்பது இறையாண்மை என்பது பலரும் வெவ்வேறு வகையில் அறிந்து கொண்டு பின்பற்றும் உண்மை அரசாங்கத்திற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாது என்பது எல்லா நாடுகளிலும் அரசியலமைப்பு சட்டத்தில் முக்கிய விதிமுறைகளாக இருக்கின்றது இதனால் நான்கு தலைமுறைகளாக அரசியல் அடிப்படையில் திராவிட இயக்கத்தின் கொள்கைக்கு ஆதரவாக எங்கள் குடும்பம் உள்ளது அதே சமயம் தமிழகத்தில் வேறு எந்த குடும்பத்திற்கும் குறையாத அளவுக்கு தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு இறைப்பணி ஆற்றியிருக்கின்றோம் என்னை வளர்த்த முன்னோர்கள் அறிவுறுத்தலின்படி மக்களுக்கு நல்லது செய்வதுதான் ஆன்மீகத்தின் முக்கிய அடையாளம் என்றைக்குமே ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்ற வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுகின்றேன் எந்த ஒரு செயலில் நியாயத்தையும் விளைவுகளால் தான் கணக்கிட்டு அறிய முடியும் நாங்கள் செய்து வரும் நல்ல செயல்களின் விளைவாகத்தான் பல நூற்றாண்டுகளாக பல தலைமுறைகளாக பெரும் செல்வத்துடனும் நல்ல பெயருடனும் வாழ்ந்து வருவதே இறைவனிடம் எங்களுக்கு கிடைத்த வரம் அது என்றைக்கும் எதிர்காலத்திலும் நீடிக்கும் என்று நம்புகின்றேன் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் திருப்பணி செய்யும் பொழுது என் தாத்தாவிற்கு வாழ்த்து சொன்ன காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னபடி என் தாத்தாவும் என் அப்பாவும் ஆன்மீக இலக்குகளை எனக்கு வகுத்து தந்துள்ளார்கள் அதே அடிப்படையில் ஆன்மீகத்தையும் இறைவன் பெயரை வைத்து அரசியல் பிச்சை எடுப்பவர்களை நான் மனிதர்களாகவே கருதுவதில்லை சாக்கடையில் மிதைக்கும் நோய் தொற்று ஏற்பட்ட அட்டைகளாகவே கருதுகின்றேன் எந்த ஒரு மதத்தின் பெயரிலும் தீவிரவாதம் செய்யபவர்கள் அனைவரும் ஒரே தரம்தான் தம்பி ராஜ் ராஜ்சத்யன் உன் தாத்தா காலத்திலிருந்து உன் குடும்பம் எங்கள் மேல் வைத்திருந்த பாசத்தையும் மரியாதையும் எண்ணி ஏன் இன்றைக்கும் உன் தந்தை மற்றும் உன் அத்தை போன்றவர்கள் பழகு முறையை கருத்தில் கொண்டுதான் உனக்கு பதில் அளிக்கும் அளவுக்கு கவனத்தை கொடுக்கின்றேன் இந்த கடிதம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனையும் திமுக ஐடி விங்கை கடும் எமர்சனத்திற்கு உள்ளாக்கியிருக்கின்றதாம் ஒரு கட்சியை சேர்ந்தவர் மாற்று அல்லது எதிர்கட்சியினருக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு யார் உரிமை கொடுத்தது அறிவுரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இவ்வளவு நல்லவர் ஏன் இந்து விரோத திமுகவில் இருக்க வேண்டும் திமுக இந்து விரோதி இதில் உங்கள் இந்து பாசம் ஏமாற்று இனி நடக்காது இனி திமுக அழிவு உறுதி என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர் இதனால் திமுக ஐடி விங்கை நிலைமை வேலியில் போன ஓனாவை எடுத்து வேட்டிக்குள் விட்ட கதையாகிவிட்டது